ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, சண்டே சமையலாக தாங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சண்டே ஹோல் டே ஃபுல்லாக நான் என்ன மாதிரியான வேலைகள் வீட்டிலலாம் செய்வனோ அது எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறேன். மெயினாக வந்து சமையல் அதுதான். அது தவிர இன்றைக்கி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ்க்கு நாங்கள் போக போகிறோம். அது வந்து எங்கே போக போகிறோன்னா யூஎஸில் ஸ்விம்மிங் பூல் போக போகிறோங்க. ஸோ வந்து அதுவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த விலாகில். பொதுவாக சண்டேனாலே நான் என்ன பண்ணுவேன், நான்வெஜ் ஐட்டம் என்னென்னலாம் அன்றைக்கி செய்ய போகிறனோ அது எல்லாத்தையும் வந்து முன்னாடியே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக காலையிலேயே எழுந்து இந்த மாதிரி எடுத்து வெளியே வச்சுருவேன். அந்த ஐஸ் கட்டியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி, இங்கே வந்து நம்ம இந்தியா மாதிரி காலங்காத்தால் வந்து ஒரு பைய தூக்கிட்டு நான்வெஜ்லாம் வாங்க முடியாது. ஸோ வந்து முன்னாடியே வந்து வாங்கி ஒரு ஒன் டே இல்லைனா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி நான்வெஜ் வீட்டில் வாங்கி வச்சுருவாங்க. பொதுவாக எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க. ஏன்னா வந்து அன்றைக்கி அப்படியே போக முடியாதுங்கள, அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது என்னென்னா கிச்சன் டேப் இருக்குல்லங்க, அந்த டேப் வந்து இந்த மாதிரி இழுத்து நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சு நம்ம நமக்கு வசதிப்பட நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலாக புது செட்டு, நான் புதுசாகவே மாற்றினேன், அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த செட்டு ஃபுல்லாகவே வந்து லீக்கேஜ் ஆகிருந்தது, அது ஃபுல்லாத்தையும் மாற்ற சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சண்டேக்கே நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா சிக்கன் குழம்போ, அதுக்கப்புறம் வந்து எராத்தொக்கம் செய்ய போகிறேன். இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இது எப்படி செய்கிறதுங்க அந்த குக்கிங் ரெசிபி வந்து ஒரு வீடியோவே தனியாக போட்டிருக்கேன், ரெண்டுமே தனித்தனி வீடியோ. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, இது வந்து எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுங்க. ஃப்ரிட்ஜில் வந்து இன்றைக்கி என்ன சமையலுக்கு என்னென்னலாம் வெஜிடபிள்லாம் தேவையோ அதை எல்லாமே எடுத்து வெளியே வச்சிட்ருக்கேன். நான் பொதுவாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சமையல் செய்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே இந்த மாதிரி எடுத்து வெளியே வச்சுருவேன். என்னென்ன ஐட்டம் செய்ய போகிறனோ அந்த ஐட்டத்துக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் எடுத்து வச்சுருவேன். பொதுவாக நிறைய பேர் அந்த மாதிரி பண்ண மாட்டுறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வெஜிடபிள்லாம் வெளியே வச்சுறதுனால இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு மாறிடும். அதுக்கப்புறமா நமக்கு சமைக்கும் போது சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போவாங்க, கேஸ் கொஞ்சம் மிச்சமாகும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி இல்லை, நான் எனக்கு வந்து இது வந்து ஒரு ஹேபிட்ங்க. எல்லா ஐட்டத்தையும் முன்னாடியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம போய் தேவையான போது ஃப்ரிட்ஜை திறந்து 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 எடுக்க தேவையில்லைங்க. அதனால நான் அப்படி செய்வேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இதனால் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு மாறின பிறகு நம்ம சமைக்கும் போது இதனால் கேஸ் வந்து சேவ் ஆகும். உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ நீங்கள் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ஒருத்தர் மொக்கார் பண்ணிகிட்ருக்காரு, அவரை வந்து சரி பண்ணுறதுக்கு சண்டை போட போகிறோங்க. நான் வந்து அவ்வளோ கோவத்தில் இருக்கிறேன், இன்றைக்கி எப்படியாவது அந்த வேலையை செஞ்சே முடிச்சாகணுங்க. என்னடா இது, இவன் சண்டை போட போகிறேன்னு சொல்லிட்டு கத்தியை கையில் வச்சுட்ருக்கேன். கத்தியிலலாம் சண்டை போட போகிறலங்க. ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக மொக்கார் பண்ணிகிட்டு இருந்தது இந்த கத்தி தான். சரியாக வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சரியாக கட் பண்ண மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 15 டேஸ்க்கு இந்த மாதிரி வந்து நானே வந்து சாணம் பிடிச்சிப்பேன். ஏன்னா வந்து இங்கே யூஎஸில் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை இல்லைங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இன்னொரு கத்தி இந்த மாதிரி எடுத்து அதோடய மழுதலான பகுதியில் இந்த மெயின் கத்தியோட ஷார்ப்பாக இருக்கிற அந்த பகுதியை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு 10 வாட்டி நீங்கள் தீட்டி தீட்டி எடுக்கும் போது நல்லா ஷார்ப்பாகிடும். நல்லாவே உங்களுக்கு வெஜிடபிள் கட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு 15 டேஸ்க்கு இது தாங்குங்க. ஒரு 15 டேஸ்க்கு வந்து இந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் நைஃபை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஷார்ப் பண்ணும் போது ரொம்பவே வந்து வெஜிடபிள்ஸ் நல்லாவே கட் பண்ணுறதை நீங்கள் அந்த சேஞ்சஸை பார்க்கலாம். யூஎஸில் இருக்கவங்களுக்கு நிஜமாகவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இங்கே சாணம் பிடிக்கிறவங்களாம் கிடையாதுங்களே. பொதுவாக நான் என்ன பண்ணுவேன்னா, சண்டேனாவே கொஞ்சம் சீக்கிரமாகவே சமையல் முடிச்சிருவாங்க. ஒரு 12 o'clock முன்னாடியே முடிச்சிடுவேன். பொதுவாக சண்டேனா நிறைய பேர் வந்து ஒரு 2 o'clock வரைக்கும் சமையல் இழுத்துட்டு போவாங்க, நான் அப்படி பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் போகிற ஐடியா இருக்கிறதுனால நான் சீக்கிரமாகவே பண்ணிகிட்ருக்கேன். இது என்னதுன்னா ஃப்ரோசன் கோகோனட்டுங்க. துருவின தேங்காய் வந்து தேங்காய் துருவல் வந்து இந்த மாதிரி வந்து விற்கிறாங்க யூஎஸில். நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தேங்காய் வந்து அந்த இது தாங்க முழு தேங்காய் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் வந்து செட் ஆகலை. அது வந்து சீக்கிரம் வந்து ஒரு நான் ஒரு 4 வாங்கினேன்னா அதில் வந்து 1 தான் நல்லாயிருக்கும், 2 தான் நல்லாயிருக்கும், மீதி 2 வந்து கெட்டு போயிடும். அதனால் ரொம்ப நாள் கழித்து ஒரு 1 இயர் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தேங்காய் முழு தேங்காய் தான் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரோசன் தேங்காய் வாங்க ஆரம்பித்தேன். இது வந்து பாருங்கன்னா கேரளாலேருந்து வருதுங்க இந்த தேங்காய். இது வந்து அங்கேருந்து வருதான், இந்த தேங்காய் வந்து அங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதான். ஸோ இதில் வந்து 100 இல்லை மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. பாருங்கள் கீப் ஃப்ரோசன் போட்டிருக்காங்க. இது வந்து இது நல்லா வந்து நீங்கள் வந்து ஃப்ரோசன் செக்ஷனில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இதிலே வந்து டேட் வந்து போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தேங்காய் துருவுனது இருக்கும். இதே வந்து தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரியும் விற்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். யூஎஸில் தேங்காய் வந்து நாங்கள் இப்படி தாங்க யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து தேங்காய் முழு தேங்காய் நம்ம ஊர் மாதிரி வாங்க முடியாது, வாங்கினா கெட்டு போயிடுது. அதுதான் ரீசன். அதனால்
தான் ஃப்ரெஷ்ஷும் வாங்குறேன். பொதுவாக இந்த மாதிரி கெமிக்கல் சேர்த்ததுலாம் இந்த மாதிரி ஃப்ரோசனில் வைக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பட் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் உங்களுக்கு காட்டினேன். இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, எறா தொக்கு செய்கிறதுக்காக நிறைய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். எறாவும் வந்து ரெடியாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் எறா தொக்கு கொஞ்சம் வேறு மாதிரி மெத்தடில் செய்வேன். யாராவது நீங்கள் வந்து எறா தொக்கு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எறா தொக்கு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு நான் டீடெயில் கொடுத்துருக்குறேன். நான் திருப்பி செகண்ட் டைம் சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, சில பேர் ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்க்குறாங்க நிறைய பேர். அதனால் நான் வந்து திருப்பி ரெண்டாவது வாட்டி சொல்கிறேன். அவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சண்டேனால் நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம்னா, சம்மராக இருக்கிறதுனால ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து நாம் வந்து இந்த சமையல் விலாகை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் பூல் போகிறோம். அங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஒரு பக்கம் எறா தொக்குக்கு அந்த தொக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சிக்கன் குழம்பு செய்கிறலங்க. அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் நான் சிக்கன் குழம்பு செய்வேன். ஒரு விசில் போட்டு அப்படியே எடுத்துருவேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி வந்து லெக் பீஸ் வச்சு நான் வந்து சிக்கன் குழம்பு செய்கிறதுனால லெக் பீஸை வந்து ஏற்கனவே தனியாக வந்து ஒரு விசில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இதில் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி அது இதே மாதிரி இதோடு வந்து நான் தேங்காய் விழுதியும் சேர்த்துருவேன். சேர்த்துட்டு அந்த ஏற்கனவே வேக வச்ச அந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணி ஒரு விசில் போட்டு எடுப்பேன். இது ஏன் வந்து நான் வந்து சிக்கனை வந்து ஏன் வந்து தனியாக நான் வந்து வேக வைக்கிறேன்னா, பொதுவாக வந்து இந்த தக்காளி வெங்காயம் அந்த தேங்காய் விழுதுலாம் வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது இல்லைங்க. தேங்காய் வந்து பொதுவாக குக்கிங் டைமே வந்து ஒரு 4 minutes தான் பண்ணணும், கொதிக்க விடணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அது வந்து அதோட இருக்கிற அந்த எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் சத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு அவ்வளோ ஒரு 5 minutes தான் கொதிக்கணும், அதுக்கு மேலே கொதிக்கக்கூடாதுன்னு வாங்க. அதனால் நான் வந்து இந்த அரைச்சது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு ஒரு விசில் கரெக்டாக ஒரு விசில் வந்த உடனே நான் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிவிடுவேன். அதனால தான் நான் வந்து ப்ரெஷர் குக்கர் சிக்கன் குழம்பு இதோட பேரே வந்து இந்த ரெசிபியும் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பாருங்கள். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நார்மலாக நம்ம சிக்கன் குழம்பு கடாயில் வைக்கிறதோட இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா சிக்கனும் வந்து நம்ம ஒரு விசில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை ஆட் பண்ணி ஒரு விசில் போட்டு எடுக்கிறோம். இந்த தேங்காய் விழுதெல்லாம் அந்த தக்காளி இந்த பேஸ்ட்டெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு விசில் போட்டு கொத்தமல்லி தூவி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். அது நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும், அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ப்ரெஷர் குக்கர் சிக்கன் குழம்பை ட்ரை பண்ணுங்கள். மெயினாக வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் இது கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை பார்க்கலன்னா கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். சண்டேனால் பொதுவாக வந்து நான்வெஜ்ஜில் ஒரு வேட்டை நடக்குங்க எங்கள் வீட்டில். அதுதான் வந்து நீங்கள் வந்து இந்த விலாகாக நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து எறா தொக்கு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி செய்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எறாவை தொக்கு செய்யும் போது மீன் குழம்பு வைப்பாங்க. சில பேருக்கு அந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ் அந்த காம்பினேஷனே வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பட் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து சிக்கனோட சேர்த்து இந்த எறா தொக்கு செய்கிறேன். அதே மாதிரி இந்த எறா தொக்கு வந்து சாம்பார் செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. எறா தொக்கு வந்து உங்களுக்கு சாம்பார் வெறும் ஒரு வெங்காயம் போட்டு ஒரு சாம்பார் வச்சாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். எறாவோட அவ்வளோ டேஸ்ட்டுங்க, இது அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது ஆக்சுவலாக எறாவில், நல்லா வந்து சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா ஓட்டி இடிச்சிட்ருக்கேங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து யூஸ்வலாக வந்து சில பேர் வந்து மிக்சியில் வந்து அரைப்பாங்க, நான் வந்து மிக்சியில் அரைக்க மாட்டேன். இந்த மாதிரி இதில் வச்சே வந்து நல்லா வந்து மையை இடிச்சிருவேன். இந்த எறா தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அங்கே டைம் செக் பண்ணிங்களா, அங்கே பாருங்கள் டைம் காட்டுறேன் பாருங்கள், 10:50. ஸோ வந்து 11:30 சமையல் முடிக்கிறதுக்கு நான் வேகமாக பண்ணிகிட்ருக்கேங்க. இது என்னதுன்னா, இது வந்து பெப்பருங்க, மிளகுத்தூள் இருக்குல்லங்க, ஹோம்மேட் வீட்லேயே நான் அரைச்சி யூஸ் பண்ணுற மிளகுத்தூள். இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்லேயே அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கள். கடையில் பேக்கெட்லாம் வருது, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எறா வந்து ரெடி ஆகிடுச்சு, இறக்குற பதத்துக்கு வந்துடுச்சு. இதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு நான் இறக்க போகிறேங்க.
ஹோம்மேட் பெப்பர், அதுக்கப்புறம் ஹோம்மேட் சில்லி பவுடர், இதெல்லாம் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத இந்த விலாகோட எண்டு ஸ்க்ரீனில் நான் வைக்கிறேன், செட் பண்ணி வைக்கிறேன். யாராவது உங்களுக்கு வேணும்னா ஹோம்மேடு சில்லி பவுடர் பெப்பர் இதெல்லாம் எப்படி அரைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். இந்த விலாகோட எண்டு ஸ்க்ரீனில் நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரிட்ஜு வந்து எல்லோரும் வந்து சொல்லுவாங்க ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் க்ளீன் பண்ணுவோம், நான் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணுவேன், நிறைய வெஜிடபிள்ஸ் எப்போனா வாங்கி வச்சேன்னா அந்த மாதிரி நான் ஒரு நாள் உட்காந்து அந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் பொதுவாக நான் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்னா, எப்பயுமே ஒரு அப்பப்போ இப்போ ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டேன் அந்த இடத்துல வந்து எடுக்கிறேன், அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் இருந்துச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணிவிட்டு நான் எடுத்து வைப்பேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே ஒரு பொருள் வச்சுருந்தேன், அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக அரைச்ச அந்த தோசை மாவை அந்த எடுத்து நான் மாவை வந்து அங்கே அந்த இடத்துல வைக்கிறேன். நான் பொதுவாக இப்படி தாங்க வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி வைப்பேன். அது நான் ஒரு 10 டேஸுக்கு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அப்பப்போ எப்பப்போலாம் எடுக்கிறனோ ஒரு பொருள் எடுக்கிறனோ அந்த இடத்துல ஸ்டெயின் இருந்துச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணி உடனே வேறு பொருள் எதனா வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஸோ வந்து இது ஒரு சின்ன டிப்ஸ் நான் பண்ணுறது. ஸோ வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜ் வந்து அதனால் வந்து எப்பயுமே வந்து க்ளீனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர் சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வாசனையே போகக்கூடாதுங்க. கொத்தமல்லி தூவிட்டு திருப்பி இதே மாதிரி நீங்கள் அந்த ப்ரெஷர்லேயே நீங்கள் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபுட்டை வந்து நீங்கள் சர்வ் பண்ணும் போது நீங்கள் அப்போ ஓப்பன் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, எனக்கு வந்து ஒரு சின்ன ஹேபிட்ங்க, எல்லாம் சமையல்லாம் முடித்தாச்சு ஆனால் இந்த கேஸ் இருக்குல்லங்க அந்த இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணி எல்லாமே வந்து க்ளோஸாக இருக்கான்னு ஒரு வாட்டி இல்லை 4 வாட்டிக்கிட்ட அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். பொதுவாக சமையல் முடிஞ்ச பிறகும் இதே மாதிரி பண்ணுவேன். அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி அந்த கேஸோட அந்த இதை வந்து 4 வாட்டி அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்கவே போவேங்க. இது என்னுடைய ஹேபிட், அதை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். யூஎஸில் பொதுவாக பார்த்தீங்கன்னா துணியை வந்து வெயிலில் காய போட்டு எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்கும். ஆமாங்க, இங்கே வந்து வாஷிங் மிஷின் தனியாக இருக்கும், அதே மாதிரி ட்ரையர் மிஷினும் ஒன்று இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம துணியை வந்து ஈரமான துணியை உள்ளே போட்டுணும் அந்த மிஷினில், அதுவே வந்து துணியை வந்து காய வச்சு கொடுத்துரும். ஒரு 1/2 மணி நேரத்தில் நல்லா சூடாக்கி காய வச்சு கொடுத்துரும். ஆனால் நான் பொதுவாக வந்து சன்லைட் இருந்துச்சுன்னா துணியை வந்து வெளியே காய போட்டு இந்த மாதிரி எடுக்கிறத தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் வந்து சிக்கன் குழம்பை வந்து ஒரு பெரிய ஒரு பாக்ஸில் அந்த இதில் போட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா வந்து நைட்டுக்கும் தேவைனால இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் பூல் தாங்க போக போகிறோம். அதுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ், நொறுக்கு தீனி, அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னங்க எங்கள் ஊர் ஸ்விம்மிங் பூல் எப்படிங்க இருக்குது? ஸோ வந்து இங்கே சூப்பராக தாங்க இருக்கும். இங்கே வந்து ரொம்பவே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட ஒரு மதியானம் போய் ஈவினிங் வரைக்கும் வந்து லேட் ஈவினிங் வரைக்கும் இங்கே இருந்துட்டு வந்தோம். ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே அந்த டைம் போச்சு. வெயில் இருந்ததே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான். ஆக்சுவலாக நான் மதியானம் நல்லா கொளுத்துற வெயிலில் போனோம். ரொம்பவே அந்த தண்ணியில் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு திருப்பியும் தண்ணியில் போய் விளையாடிட்டு அந்த மாதிரி இருந்தது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. யூஎஸில் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து இந்த சம்மர் சீசனில் ரொம்பவே வந்து கூட்டமாக தான் இருக்கும். எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. சில பேர்லாம் வந்து ஒரு 2-3 ஃபேமிலியாக சேர்ந்து வந்துலாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லா தான் போகும். அதே மாதிரி இங்கே ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா எல்லா வயசில் இருக்க ஆளுங்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான், அது தண்ணிக்குள்ளே இறங்கி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் ஸ்விம்மிங் பூலே வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு 1 ஃபீட்டு 2 ஃபீட்டு 3 ஃபீட் 4 ஃபீட் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபீட் அந்த மாதிரிலாம் கூட இருக்கும் சில இடத்துல. அங்கே வந்து நல்லா ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்க போவாங்க. இந்த மாதிரி 1 ஃபீட் 2 ஃபீட் 3 ஃபீட்லாம் வந்து குட்டி குட்டி பசங்க விளையாடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற அளவும் இருக்கும் தண்ணி. அதனால் எல்லா வயசு பசங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இங்கே இருக்கும். ரொம்பவே எங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த சண்டே பொழுது ரொம்பவே சூப்பராக போச்சுங்க எங்களுக்கு. ஸ்விம்மிங் பூலில் பொறுத்த வரைக்கும் தண்ணியில் நல்லா விளையாடிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மாதிரி, அந்த மாதிரி சில படுத்துக்கிட்டே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய இங்கே போட்டு வச்சுருக்கிறாங்க லைனாக. அதே மாதிரி வெயிலுக்கு
கொஞ்சம் இதுவாக இருக்கும், வசதியாக இருக்கிறதுக்காக நிழல் கூடையும் அங்கங்கே செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரொம்பவே வந்து இந்த எவ்வளோ வசதிப்படுத்த முடியுமோ அதே மாதிரி வந்து துணி மாற்றுறதுக்கு, அதே மாதிரி ஸ்விம்மிங் ஃபூலில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து ஒரு பாத் மாதிரி எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஷவர் அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே உள்ளேயே வந்து ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி சில சின்ன ரூம்ஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 feet தனியாக, 4 feet தனியாக தண்ணியோட அளவு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை பொறுத்து வந்து நம்ம வந்து நீச்சல் தெரிஞ்சவங்க நீச்சல் தெரியாதவங்க அந்த மாதிரி இறங்கிறதுக்கு, தண்ணியில் இறங்கிறதுக்கு வசதியாக கொடுத்து வச்சுருக்குறாங்க. ரொம்பவே வந்து இங்கே குட்டி குட்டி பசங்களை நிறையா பார்க்க, இங்கே பாருங்கள் நிறைய பாருங்கள் அந்த ஓய்வு எடுக்கிற அந்த தண்ணியில் விளையாடிட்டதுக்கு பிறகு நம்ம ஓய்வு எடுப்போம்லங்க, அந்த இது வந்து நிறையாவே இங்கே போட்டு வச்சுருக்குறாங்க, லைனாக இருக்குது. இதுதான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பெருசாக இருக்குது. இங்கேயே நிறைய ரூம்ஸு, குட்டி குட்டி ரூம்ஸ்லாம் இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி ரெஸ்ட் ரூமு, அதே மாதிரி துணி மாற்றுறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது இடம். இது என்ன பார்த்தீங்கன்னா July 4th வந்து இப்போ தான் இந்த வீக்கில் வந்து முடிஞ்சதுனால அதுக்கு சில ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரீ ஸ்நாக்ஸ் வச்சுருக்குறாங்க. வேணும்னா யாருனா எடுத்துக்கலாம். சின்ன சின்ன குக்கீஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கப் கேக்ஸு அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. July 4th இங்கே வந்து ரொம்பவே விசேஷமாக கொண்டாடுவாங்க. இங்கே வந்து US இண்டிபெண்டன்ஸ் டே, அதுதான் வந்து July 4th அவங்க வந்து கொண்டாடுறாங்க. இந்த July 4th செலப்ரேஷன் ஃபயர் ஒர்க்ஸ் கூட நான் வந்து இவ்வளோ வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விளாகோட எண்டு ஸ்க்ரீனில் செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அன்சப்ஸ்கிரைபராக இருந்து என்னுடைய வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்னுடைய வீடியோஸு, அதுக்கப்புறம் நான் நோட்டிஃபிகேஷன், நான் போடுற விளாக்ஸோட நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வராது. ஸோ வந்து கொஞ்சம் கனெக்டிவிட்டியாக என் கூட இருக்கணும், இந்த என்னுடைய விளாக்ஸை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் சொல்கிறேன், எப்பயும் சொல்கிறேன் அதே டைலாக் தான் நான் இந்த விளாகோட நடுவில் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபயர் பிளேஸ்லாம் வச்சுருக்குறாங்க. இது வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் சுற்றி இவ்வளோ பேருங்க, இன்றைக்கி சண்டேனால அவ்வளோ கூட்டவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மிஷின் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து பார்பிக்யூ, தந்தூரி அந்த மாதிரி சிக்கன் ஐட்டம் அதெல்லாம் வந்து நம்ம வேக வச்சு இந்த ஸ்விம்மிங் பூலில் சாப்பிட்றவங்களுக்கு வசதிக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. யாராவது வேணும்னா அதில் குக் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் அங்கே சில விஷயங்கள் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. வசதி ரொம்பவே பெரிய ஸ்விம்மிங் பூல் தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ளே கிரவுண்டுங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே ப்ளே கிரவுண்டும் இருக்குது. நான் இனி வர வீடியோஸில் வந்து விளாகில் நெக்ஸ்ட் வர விளாகில் வந்து உங்களுக்கு அந்த ப்ளே கிரவுண்ட்லாம் காட்டுவேன். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய விளாக்ஸோட வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். என்னங்க இந்த சண்டே விளாக் என் கூட சேர்ந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி ஹோல் டேவே எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. ஸ்விம்மிங் பூல்லாம் போயிட்டு ரொம்பவே டயர்டாக வந்திருக்கிறோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.